ரொம்ப சுலபமான விஷயம். நீங்க மாதவில காண 12 13 14 ல பார்த்தோம்னா உடல் ரொம்ப சூடியேறும். அந்த சூடியேற அன்னைக்கு தான் உங்களுக்கு சினை முட்டை வெளியேறுதுன்னு அர்த்தம். சரி, எந்த நாட்கள்ல நான் தாம்பத்திய மேற்கொண்டால் குழந்தை உருவாகும் அப்படின்னா, முறையான மாதவிளக்காய் இருந்துச்சுன்னா 12 ல இருந்து 18 நாட்களுக்குள்ள தாம்பத்திய மேற்கொள்ளுங்க. அதே போல முறையற்ற மாதவிளக்கு இருந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணா தாம்பத்தியம் மேற்கொள்ளுங்க. முறையற்ற மாதவிளக்குக்கும் கருத்தரித்தலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கானா? கண்டிப்பா கிடையாதுங்க. முறையற்ற மாதவிளக்கு இருந்தாலும் கருத்தரிக்க நீங்க 100% லாய்க் ஆனவர்கள், தகுதி உடையவர்கள். சரிங்க, எனக்கு இந்த நேரத்துல தான் சினை முட்டை வெளியேறுது, ஆனா என்னோட கணவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. விட்டுருங்க, தயவு செய்து சொல்றேன் பெண்களே, நிறைய குடும்பத்துல வர்ற பிரச்சனை இதுதான். எனக்கு இன்னைக்கு சினை முட்டை வெளியேறுது வாங்கன்னு கணவரை வந்து அழைக்கிறது உணர்வு பூர்வமானது. தாம்பத்தியம்ங்கிறது அன்புமயமானதுங்க. அன்புமயமாகி உணர்வு பூர்வமாக இருந்தா மட்டும்தான் உயிரணுவுக்கு பிராண சக்தி கிடைக்கும், உயிரோட்டம் இருக்கும். கம்பல்சன்ல வந்தா உயிரோட்டம் இருக்காது. அப்ப நீங்க என்ன கேட்கணும், நீங்க தான் கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறீங்களே, இறைவா எனக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியம் சந்தோஷத்தையும் கொடு, எது இருந்தா நான் சந்தோஷப்படுவேன் அதை கொடுன்னு சொல்லி வேண்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். இது சமீபத்தில் நடந்ததுங்க. இறைவன் பெரியவன் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேங்க. எனக்கு இறைவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அவர் ஒன்று சொன்னார், அவருக்கு ஆலயம் எழுப்பணும்னு சொன்னார். அது என்னங்கிறது உங்களுக்கு விரைவில் வீடியோ மூலம் போடுவேன். அப்போ வந்து அந்த கோவிலுக்கு அன்னைக்கு தான் மனை பூஜை, மனை வழிபாடு செய்ய போகிறோம், பூமி பூஜை செய்ய போகிறோம். இப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 15 ஜோடி தம்பதியினர் வந்து கலந்துட்டாங்க. இவருக்கு பேரே வந்து மக்கள் பேர் அளிக்கும் மஞ்சநாதர்னு நானாக மனசுக்குள்ள சாமிக்கு பேர் வச்சுட்டேன். அவர் வந்து 2000 வருடமா ஒரு இடத்துல இருக்காரு, அவருக்கு ஆலயமே இல்லை, ஆலயம் எழுப்பணும்னு வாட்ஸ்அப்பில் வந்தோடனே அப்போ சாமிகிட்ட கேட்டது, இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு உடலுக்கும் மனசுக்கும் சொல்லிட்டேன், ஆனால் இந்த கர்ம வினை போக்குறதுக்கு என்னப்பா செய்யறதுன்னு கேட்கும் பொழுது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு சாமியோட வீடியோ வந்துச்சு. கோவில் இல்லை, ஆலயம் எழுப்புன்னு தோணுச்சு. அப்போ பகவான்கிட்ட கேட்டது, இறைவா இந்த ஆலயம் வந்து எழுப்புறேன், கண்டிப்பாக நான் வந்து இதுக்கான முயற்சி செஞ்சு நீ என்னை வழிகாட்டுவ, நீ வழிகாட்டுதல் மூலம் கோவில் வந்து எழுப்பிடலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் கொடுத்த சாமிக்கு அவர் கோவில் கட்ட தெரியாதா? நம்மளை மாதிரி நபர்களை வச்சு தான் கோவில் கட்டுவார். அப்போ ஆலயம் எழுப்புறேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு நான் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, எனக்கு இயற்கையான முறையில் சுகப்பிரசவம் 99.9% சாத்தியப்படுத்துறதுக்கு நீ ஆற்றலை கொடுத்துட்ட, குழந்தையை இயற்கை முறையில் எந்த தடுப்பூசி மாத்திரை மருந்து இல்லாமல் வளர்க்கறதுக்கு நீ வந்து என்னை வழிகாட்டிட்ட, ஆனால் குழந்தை இல்லாத பெண்கள் ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க என்னட்டு, அம்மா எனக்கு குழந்தை இல்லாத பொழுது உடம்பெல்லாம் துடிக்குது சாமி, அவங்களோட கர்ம வினையை போக்குறதுக்கு எனக்கு ஒன்று காமி அப்படிங்கும் பொழுது தான் இந்த சாமி வந்து எனக்கு காமிச்சார். அவர் பேர் மஞ்சுநாதர் பேர். அவருக்கு நான் வச்ச பேரும் மக்கள் பேர் அளிக்கும் மஞ்சுநாதர். உன் ஆலயத்துக்கு வரணும், அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் உருவாகணும்னு நான் முடிவு பண்ணி அதுக்கான பூமி வழிபாடு செய்ய போனதுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி தம்பதியர்கள் இருந்தாங்க, நான் பூமி வழிபாடு பண்ண போகிறேன், உங்களால் முடிஞ்ச நிதி எதுனா கொடுங்கன்னோன்னா அவங்கவுங்க கையில் 100 500 ஏதோ கொடுத்தாங்க. அதை அப்படியே கொண்டு போய் பூமி வழிபாடு செய்யும் பொழுது யாகம் செஞ்ச ஓது வரைக்கும் கொடுத்தேன். நடந்த பூஜை நடந்தது எப்பனா 4ஆம் தேதி நடந்துச்சுங்க, அக்டோபர் 4. இன்னைக்கு என்ன தேதிங்க? அக்டோபர். இப்போ என்னாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கரு விட்டுருக்காங்க. ஏன்னா கரெக்டாக அவங்க கொடுத்த நேரமும் இவங்களுக்கு சினை முட்டை வெளியேற நேரமும் ஒன்றா இருந்திருக்கு. அவங்களுக்கு தாம்பத்தியம் மேற்கொண்டாங்க, குழந்தை பாக்கியம் உருவாகிருச்சு, மாதவிளக்கு தள்ளி போயிடுச்சு. அப்போ இது எப்படிங்க பணம் கொடுத்தோன்னு சரியாகுதுன்னா, இறைவனுக்கு அதாவது இறைவனுக்கு எப்படின்னா, ஒன்று இறைவனோடக்கே பணி செய்யணும், அவரோட ஆலயம் எழுப்புறதுக்கு செய்யணும், இல்லைன்னா மக்களுக்கு அன்னதானம் செய்யணும், செஞ்சால் நம்மளோட கர்ம வினைகள் போகும். அதனால தான் தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொன்னாங்க. அப்போ இந்த பெண்ணு அந்த பைசாவை அவங்க சாமிக்கு கொடுத்த உடனேயே அவங்களோட கர்ம மணி இப்போ 3, அதிகபட்சம் 3:30 நம்மளோட இந்த தாய்மையை நோக்கி குழந்தை பேருக்காக காத்திட்ருப்பவருக்குரிய கேள்வி பதிலுக்கு முடிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் உட்காந்துருக்கோம். உங்களோட கேள்விகள் எந்த அளவுக்கு என்னை கொண்டு போகுதுன்னு தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் இது முடித்ததுக்கப்புறம் கருவுறுதல், கருவுறுதல் பார்த்தாச்சு, கர்ப்ப காலம், பிரசவத்தை ஒரு பெண்ணும் அந்த குடும்பத்தை சார்ந்தவரும் எப்படி எதிர்கொண்டால் சுகப்பிரசவம் சுகமாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தாய்மையை நோக்கி இருக்கிறவங்கெல்லாம் கரு உற்றுட்டீங்க,
அடுத்து கர்ப்பத்தை நோக்கி போக போறீங்க. கேள்வி பதில், கருவுற்று இருக்கும் பொழுது இது வேண்டாம், எடுத்தோடனே முதல் கேள்வியே கருவுற்று இருக்கும் பொழுதுன்னு வருது. மலைவேம்பு தைலம் எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெளிவாக கூறவும். உங்கள் வீடியோவில் மாதவிலக்கு நாளிலிருந்து 3 முதல் 5 நாள் என்று ஒரு வீடியோவில் இருக்குது. ஏனென்றால் 1:5 ரெக்கார்டு கூறும் பொழுது 1 ஸ்பூன் சொல்கிறீங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகுது, வலிக்குது, இடுப்போலி வலிக்குது, என்ன செய்து அதை நெய் லட்டு செஞ்சு சாப்பிட்லாமா, கருப்பட்டி உளுந்து, அதற்கும் தீர்வு சொல்லுங்கள். நான் குழந்தைக்காக இறைவனர் காத்திருக்கிறேன், என் சின்ன பேய் மெனோபாஸ் நோக்கி செல்கிறது என்கிறார்கள். ரெகுலர் பீரியட் 24 ஆகுது, என்ன இதனால் வலி ஏற்பட்டாலும் மிகவும் கவலை அடைகிறேன். என் கணவருக்கு நான் பாரமாக கூடாது என்று எண்ணுகிறேன், அவர் என்னை குழந்தை போல் பார்த்துக்கொள்கிறார், இறைவனுக்கு நன்றி. அதாவது இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து குழந்தையை நோக்கி போயிட்டுருக்கேன், என்னோட கர்ப்பப்பை மெனோபாஸ் மாதவிலக்கு நிற்பதை நோக்கி போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஆங்கில மருத்துவர்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் மெனோபாஸ் ஆயிட்டீங்க, அந்த கருமுட்டை வளர்ச்சி நின்று போச்சுங்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க, 70 வயது வரைக்கும் நமக்கு குழந்தை பேர் சாத்தியம் அப்படின்றத இன்னைக்கு நிறைய பேர் நிரூபிச்சுட்டு வராங்க. நம்மளே டிவி மீடியாலெலாம் பார்க்குறோம், 42 வயது, 62 வயது, 72 வயது பாட்டி குழந்தையை பெற்றார்னு. கண்டிப்பாக சாத்தியங்க, அதுக்கு நவீன மருத்துவம் தேவையில்லை. நம்ம இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுது கண்டிப்பாக அது சாத்தியம். இதில் இயற்கைன் போது பஞ்சபூதம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சொல்லணும். பஞ்சபூதங்கிறது என்ன, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நீர் நம்ம சரியாக வச்சுக்கணும். நீர்ங்கிறது எதுங்க, இப்போ கிடைச்சதுலேயே ஒரு மழை தண்ணி, இந்த நீர் மழை தண்ணி பூமிக்குள் விழுந்து வரும் போர் வாட்டர், அதாவது ஆழ்குழாய் நீர் கிணறு, ஏரி, குளம், குட்டை, இது எல்லாமே நல்ல நீர். இது எல்லாமே உயிரினங்கள் எதெல்லாம் உயிரினங்கள் வாழ தகுந்ததோ அது எல்லாம் உயிரினத்தை பெருக்கக்கூடியது. அப்போ நீர் என்பது கண்டிப்பாக இயற்கையான முறையில் கிடைக்கிற நீர், அது கார்பரேஷன் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. அது எப்படி சுத்தம் செய்யணும், அதை எப்படி குடிக்கணுங்கிறத ஹீலர் பாஸ்கர் அவர்கள் பல விளக்கங்கள் சொல்லியிருக்காரு. வெள்ளை துணியில் வடிகட்டுறது, மண்பானையில் தண்ணியை வைக்கிறது, இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் தயவு செஞ்சு ஆர்ஓ வாட்டர், கிருமி தொற்று ஏற்படும்னு கொதிக்கி வச்சு குடிக்கிறது, இது உயிர் வாழ தகுதியற்ற நீர். தண்ணி புரிஞ்சுக்கங்க, கிருமி கிருமி கிருமின்னு நம்மளை எல்லாருமே மிகப்பெரிய தொற்று கிருமியாக ஆக்கினது இன்னைக்கு இருக்க உலகம். நம்மளை மாத்தினது பத்தாதுன்னு இப்போ விலங்குகளையும் மாத்திக்கிட்டு இருக்குது. ஒட்டகம் கண்ணு, அதோட குட்டியும் ஒட்டகமும் காட்டில் போயிட்டு இருக்குது, அங்கங்கே தண்ணி இருக்குது. அம்மா வந்து அந்த தண்ணியெல்லாம் குடிக்காத, வா வா வான்னு கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு சோ பிராண்டட் கம்பெனி தண்ணி வருது, அந்த தண்ணியை குடிக்குது. ஏங்க புரிஞ்சுக்கங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல வர்றது எல்லாம் நல்லதுன்னு நினைக்காதீங்க, மருத்துவர்கள் சொல்றது அத்தனையும் சரின்னு நினைக்காதீங்க, அத்தனையும் தப்புன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சுயமா யோசிங்க. தண்ணி என்பது ஒரு தண்ணி எடுத்தீங்கன்னா எந்த தண்ணியா இருந்தாலுங்க, எடுத்து கொஞ்ச நாள் 2-3 நாள் வெளியில வைங்க, புழு வந்துச்சுன்னா நல்ல தண்ணி. நீங்க சொல்ற அந்த மினரல் வாட்டர் எடுத்து வெயில வைங்க, ஒண்ணுமே வராது. அப்ப அது உயிர் வாழா தண்ணியை குடிச்சு அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள உயிர் உருவாகும், அப்ப தண்ணி சரி பண்ணும். அடுத்து காற்று, காற்றுங்கிறது இப்படி நல்ல ஜன்னல்லாம் திறந்து வச்சு தூங்கணும், அது ஹீலர் பாஸ்கர் நிறைய ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நிறைய அதை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காற்றை எப்படி சுவாசிக்கணும், காற்று அதுதான் மூச்சு. காத்து இல்லைன்னா எல்லாமே போச்சு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா காத்தை நம்ம நேசிக்கிறோமானா நேசிக்கிறதே இல்லைங்க. ஆழ்ந்து மூச்சு விடணும், மூச்சு காத்து மூக்கு வழியாக இழுத்து நல்ல நுரையீரல் அடிப்பகுதி வரைக்கும் போயிட்டு மெதுவாக விடணும். 1 நிமிடத்துக்கு 15-18 முறை மூச்சு விடணும்னு சொல்றாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டுட்டா நம்மளால மூச்சு விட முடியாது. ஆனால் மூச்சு விடும் பொழுது கொஞ்சம் வெளியே விடும் பொழுது கவனமாக வெளிவிடுங்க. உள்ளே இழுக்கிறத விட வெளியே விடுறதோட நீளம் அதிகமாக இருக்கணும். அதுக்காக தான் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நாடி சுத்தின்ற ஒரு பயிற்சி சொல்லியிருக்கார். அந்த பயிற்சி செய்ய செய்ய நிறைய விஷயங்கள் நமக்கு நுட்பம் கிடைக்கும். அடுத்து மலையில எதுக்காக கோவில் கட்டியிருக்காங்க யோசிச்சு பார்த்தோமா, இன்னைக்கு யாரேன்னு இப்போ இருக்கிறவங்க மலையில கோயில் கட்டியிருக்காங்களாங்க, இல்லை. ஏன் மலையில கோயில் கட்டியிருக்காங்க, மலையில ஏற ஏற மூச்சு நமக்கு வாங்கும், ஆழ்ந்து மூச்சு விடுவோம். அது எப்படி வரும்னா கம்மி, ஷார்ட் பிரீத், ரொம்ப கம்மியான பிரீத் வரும். ஆழமா மூச்சு இழுக்க முடியாம யாரு முறையான பயிற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு மாடி ஏறும் பொழுதோ இல்லை மலையில ஏறும் பொழுதோ நமக்கு மூச்சு அந்த அளவுக்கு நமக்கு வாங்காது. பழக்கம் ஆழ்ந்து எல்லா செல்களுக்கும் மூச்சு போகணும்னா நம்ம மாடிப்படி ஏறி இறங்கணும். கோவில் உயரத்தில் வச்சுருக்காங்கன்னா உயரத்தில் போக போக சுத்தமான காற்று கிடைக்கும். ஒன்று, இன்னொன்று உடல் முழுக்க சுத்தமான காற்று ஆழ்ந்து மூச்சு இழுப்பதன் மூலம் கிடைக்கும். அப்போ நம்ம கோவிலுக்கு போக முடியுமா, முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் லிஃப்டில் ஏறாமல் இருக்கலாம், அட்லீஸ்ட் மாடிப்படி ஏறி இறங்கலாம்.
அட்லீஸ்ட் ஒரு மூச்சு பயிற்சி தினம் வலது நாசில இழுத்து இடது நாசில விட்டு இடது நாசில இழுத்து வலது நாசில விடலாம். இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது சூடு வெப்பம். இந்த வெப்பம் அப்படிங்கிறது உடல் உழைப்பால் மட்டும்தான் கிடைக்கும். உடல் உழைப்பு இருந்தால் தான் நிணநீர் ஓட்டம் சிறப்பாக இருக்கும். லிம்பாட்டிக் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம் யாருக்கு ஆரோக்கியமாக சிறப்பாக வேலை செய்தோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். அப்போ உடல் உழைப்புக்கு என்ன செய்யணும்? இதுக்காக நம்ம காட்டுக்கோ இல்லை வெயிலில் போய் வேலை செய்ய முடியுமா, வயலுக்கு போய் வேலை செய்ய முடியுமா? தினம் ஒரே ஒரு ரவுண்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அடுத்தது வந்து தோப்புக்கரணம் போடுங்க. நான் உடம்ப தப்பாக வச்சுட்டேன், மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தோப்புக்கரணம் போடுங்க. யாருக்கு முன்னாடி தோப்புக்கரணம் போடுவீங்களா அவரை முன்னாடி கொண்டாந்து மனசில் வச்சுட்டு தோப்புக்கரணம் போடுங்க. தப்பு தான், தப்பு தான். அடுத்தது மூச்சு பயிற்சி சொல்லியிருக்கேன், தோப்புக்கரணம் சொல்லியிருக்கேன், நான் இந்த சூரிய நமஸ்காரம் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, உடல் உழைப்பின் மூலம் சூடு கிடைக்கும். அடுத்தது உடல், அதுதான் மண். இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மூணு வச்சுக்கணும். நாலாவதா இருக்கிற ஒரு அஞ்சாவதா இருக்கிற விஷயம் மனம். மனம் தான், அதை பத்தி ரகசியங்கிற புத்தகம் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இறைவன் உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம எப்படி வழிபடணும்னு சொல்றோம். இதையெல்லாம் செய்வது மூலம் பஞ்சபூதம் ஆரோக்கியமாக இருக்கும்போது எல்லா விஷயமுமே சாத்தியம், எல்லாமே சாத்தியங்க. உலகத்துல எதுவுமே உடல் ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியம் சார்ந்த எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பஞ்சபூதம் யாருக்கு புரியுதோ அவர்களுக்கு உலகம் நம் கையில். அப்ப அந்த விதத்துல இந்த பொண்ணு என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு வந்து மெனோபாஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மருத்துவர் சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இயற்கை சார்ந்து வாழும் பொழுது கண்டிப்பாக நம்மளால இருக்க முடியும். அப்ப இந்த கருமுட்டை நின்று போட்டதுனாலதான் நம்மள வந்து மாதவிலக்கு நிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப கருமுட்டை வளர்ச்சிக்கு என்ன சொன்ன, ஜாதிக்காய் தான் பிரதான உணவு. அடுத்தது ஹார்மோன் சிறப்பாக விழுங்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கீரை சாப்பிடணும், முளைவிடக்கூடிய தானியங்கள் எல்லாமே எடுக்கணும், முளைக்கட்டியும் டெய்லி ஒரு பிடிச்ச சாப்பிடலாம், இது ஆரோக்கியமானது. அடுத்த விஷயம் இவங்க கேட்டுக்கிறது, மலை வேம்பாதி தைலம் எப்படி சாப்பிட்றது? மாதவிலக்கு ஆனதுலேருந்து முதல் நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் சாப்பிடலாம், இல்லை மூணு நாள் வரைக்கும் சாப்பிடலாம், மாதவிலக்கு ஆனால் மூணாவது நாள்ல இருந்து ஒரு மூணு நாள் சாப்பிடலாம், எப்படி வேணால் சாப்பிடலாம், ஆனால் மாதவிலக்கு நேரத்தில் சாப்பிட்றது சிறந்தது. பிறப்பு ஒரு வெள்ளைப்படுதல் தயிர் போன்று திரிந்து வருகிறது, பால் போன்ற தன்மையில் வெள்ளை ஏற்படுகிறது. வெள்ளை போக்குங்கிறது பிறப்புறுப்பு பகுதி இரண்டு கழிவுநீக்க உறுப்புகளுக்கு நடுவில் இருக்குன்னு சொன்னோம். அப்போ கழிவுநீக்க உறுப்புகள் மூலம் கிருமி தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அதை அழித்து வெளியேற்றுவது தான் நமக்கு வெள்ளைப்போக்குன்னு சொல்லுவோம். இது வந்து அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது வேதிக்கு சாப்பிடணும், கண்டிப்பாக வேதிக்கு சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சிருங்க. அது எப்போ சிறுநீராக கழியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஆகாரங்கள் எடுத்துக்கங்க. இதன் மூலம் உங்களோட சிறுநீரகம் சிறுநீரக பையை சுத்தப்படுத்த முடியும். வேதிக்கு சாப்பிட்றது மூலம் உங்களோட குடல் மலக்குடலை சரி செய்ய முடியும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாள் எனும் உண்ணாவிரதம் இருங்க. உண்ணாவிரதம் இருப்பது மிக பெரிய மிக மிக அற்புத மருந்து. இதில் தண்ணீர் விரதம் அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் அவர் சொல்லியிருக்காரு. 24 மணி தண்ணீர் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விரதம். செஞ்சு பாருங்க, பண்ணுனா இந்த வெள்ளைப்படுதல் நிற்கும். எது பிறப்புறுப்பு பகுதியில் இந்த கழிவுநீக்க உறுப்புகள் மூலம் வரும் தொற்று நிற்கும். அடுத்து வெள்ளைப்போக்குக்கு அற்புதமான மருந்து அருகமுள்ள ஜூஸ். 15 நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறது. கற்றாழைய உள்ள இருக்க ஜெல் பகுதியை எடுத்து நல்லா கழுவிட்டு வெந்தயம் போட்டு முத நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வெந்தயமும் அந்த கற்றாழையை எடுத்து சாப்பிட்டுட்டு மோர் குடிக்கணும். பட்டை, சமையலுக்கு யூஸ் பண்ற லவங்க பட்டையை பொடி பண்ணி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். இது சின்ன சிம்பிளான மருத்துவம். கடைசியில என்னோட எண் தரேன், அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. இதை முடிச்சுட்டு நான் என்ன தாய்மைங்கிற ஒரு விஷயத்துக்கு போகணும், அதை நீங்க பின்பற்றிட்டு வாங்க. பிறப்பு உறுப்பில் அரிப்பு ஏற்படுகிறது, இந்த அரிப்புக்கு வெள்ளைப்படுதலும் ஒரு காரணம். இதுக்கு என்ன செய்யணும்னா வேப்பிலை மஞ்சள் ரெண்டையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கல் உப்பு கலந்து வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து அப்பப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு வர்றது மூலம் இந்த அரிப்பு சரியாகும். திரிப்பலா சூரணம் தினமும் இரவு 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பிறப்புறுப்பு அரிப்பு சரியாகும். உள்ளாடை அணிவதில்லை, சுடிதாரம் அணிவதில்லை, கழிவற சென்ற பின் ஒவ்வொரு முறையும் நீரினால் சுத்தம் செய்கிறேன், பிறகு ஏன் அரிப்பை? அதுக்கு மட்டும் வெஜைனல்லேருந்து இன்ஃபெக்ஷன் வெளியில் போய் இந்த தொற்று இருக்கிறதுனால மட்டும் வர்றது கிடையாது, பல காரணங்கள். உங்களோட அமிலத்தன்மை அதிகமானாலும் இந்த போன்ற வெள்ளைப்போக்கு இருக்கும். அமிலத்தன்மையை சரி பண்ணுவதற்கு, அதாவது குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கவங்க அமிலத்தன்மையை சரி பண்ணுவதற்கு என்ன செய்யணும்னா இயற்கை உணவு எடுத்துக்கணும். இயற்கை உணவுனா எதெல்லாம் வேக வைக்காத உணவோ அதெல்லாம் இயற்கை உணவு. இன்னைக்கு நிறைய பேர் இயற்கை உணவுனா என்ன செய்கிறாங்கன்னா அவள் சாப்பிட்றாங்க.
அவள் வந்து இயற்கை உணவா, அது வேக வச்ச உணவு, அவள் இயற்கை உணவு அல்ல. அப்ப காய்கறி எந்த காயெல்லாம் பச்சையா சாப்பிட முடியுமோ, எந்த கீரையெல்லாம் பச்சையா சாப்பிட முடியுமோ, தேங்காய், அடுத்தது முளைக்கட்டிய தானியம், இதெல்லாம் டெய்லி ஒருவேளை உணவா எடுத்துட்டு வாங்க, உங்க உடம்புல பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகும். கணவன் மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை, விந்து வெளியேறுதல், கணவன் மனைவி உணர்வு வராத காரணம், தாம்பத்தியத்தின் பின் பெண்ணின் கால்கள் நிலை, பீரியட்ஸ், பிளட், சில நேரம் கருப்பு. ஓகே, இந்த தாம்பத்தியம் இதை பற்றி சொல்லிடுறேன். அதாவது இன்னொன்று சொல்கிறேங்க, தாம்பத்தியம் அப்படிங்கிறது இனப்பெருக்கத்துக்காக இல்லை, புரிஞ்சுக்கங்க. இனப்பெருக்கத்துக்கும் தாம்பத்தியத்துக்கும் 100% உண்மையான கண்டிப்பாக கிடையாதுங்க. தாம்பத்தியம்ங்கிறது இரண்டு பேருக்கும் மன உணர்வு ஒற்றுமைப்படுவதற்காக, இந்த கணவன் இந்த மனைவி வாழ்நாள் முழுக்க நாம் சேர்ந்திருக்க போறோம் அப்படின்ற ஒரு அன்பின் வெளிப்பாடு, அன்பை வந்து பரிமாறிக்கிறதுக்கு தான் தாம்பத்தியம். அதுல வாய்ப்பு இருக்கும்போது குழந்தை, அவ்வளவுதான். குழந்தை பெற்றுக்கிறதுக்காக எப்ப தாம்பத்தியம் நினைச்சிங்களோ உங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருங்க. அடுத்து நீங்க நினைக்கலாம், நான் வந்து இயற்கையா வழியில இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா என் கணவர் வந்து ஒத்துக்கல அப்படின்னா விட்டுருங்க, அவருக்கு புரிகிற நிலை வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நானும் என் கணவரும் மனம் நிம்மதியாகவும் சந்தோஷமும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். இதை நினைக்க ஒண்ணு, நீங்க அவர் வழிக்கு போவீங்க, இல்லைன்னா அவர் உங்க வழிக்கு வருவார். என்ன வேணும், மன நிம்மதி தானே வேணும். அது இயற்கை வாழ்வியல் முறைக்கு போனாதான் குழந்தை பிறக்குன்னு யாருங்க சொன்னது? நம்ம முன்னோர்கள் எந்த இயற்கை வாழ்வியல் முறைகள்ல இருந்தாங்க? அப்ப அலோபதியே சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, அலோபதி மாத்திரை மருந்து ரசாயன உணவு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறது இல்லையா? அதனால அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நான் என் கணவரும் நிம்மதியாக இருக்கணும், மனம் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஒற்றுமை இல்லாத தம்பதியராக இருக்கணும். இதை மட்டும் நீங்க நினைங்க. இறை வந்து உங்களை சரியான வழியில கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். கணவனை எந்த விதத்திலையும் வற்புறுத்தாதீங்க. தாம்பத்தியம் வந்து உணர்வு சம்பந்தப்பட்டது மட்டும் புரிஞ்சுக்கங்க. அதுக்காக கணவனும் எப்பொழுதுமே நீங்க, அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தாம்பத்தியம் குழந்தை பேருங்கிறது ஆணின் வீரத்துக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சுன்னா உணர்வு வராதுங்க. ஆமா, திருமணமாய் இத்தனை வருடம் ஆயிடுச்சு, 1000 தாம்பத்தியம் மேற்கொண்டாச்சு, அப்ப பிறக்காத குழந்தை தான் இப்ப பிறக்க போகுது அப்படின்னு வெறுப்பு வந்துருச்சுன்னா கணவனுக்கு கண்டிப்பாக உணர்வு வராது. அவருக்கு எந்த விதத்திலையும் அவரோட உடல் உறுப்புகள் ஒத்துழைக்காது. அதனால தயவு செஞ்சு பெண்கள் கணவரை வலுக்கட்டாயப்படுத்த வேணாம், அதே போல கணவனும் வெறுக்க வேணாம். இத்தனை முறை மேற்கொண்டமே நடக்கலையா அப்படின்னா அப்படி கிடையாது. பல முறை நம்ம கீழே விழுந்து எழுந்திருச்சதுக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சோம். கீழே படுத்திருந்தோம், குப்புத்ததுக்கு அப்புறம் அப்படியே முட்டிக்கால் போட்டு கீழே பொத்து பொத்துன்னு விழுந்தோம், நடந்தோம், முட்டிக்கால் போட்டுக்கிட்டே நடந்தோம், இல்லைன்னு நெஞ்சிலே நவந்தோம். அதுக்கப்புறம் உட்கார ஆரம்பிச்சு எழுந்து நின்று பிடிச்சி ஒப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நடக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சோம். அப்ப எடுத்தோடனே ஓட முடியாது. அதனால தாம்பத்தியம் அப்படிங்கறத நீங்க எந்த விதத்திலையும் வெறுக்க வேணாம், குழந்தைக்காக நினைக்க வேணாம், உங்களோட மனைவியை நேசிப்பதற்காக நினைங்க. இறைவன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க நேசிக்க ஒரு குழந்தையை கொடுப்பார். அதுக்கப்புறம் கணவன் எந்த நிலை, மனைவி எந்த நிலை அப்படின்னா, பொதுவா நமக்கு இறை வழிபாட்டுல சொல்லியிருக்க எல்லாமே மனிதன் வாழ்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தத்துவம் தான் அர்த்தநாரீஸ்வரர். நான் கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கு, ஏன்னா சப்ஜெக்ட் நிறையாங்க. வர்ணம் பகவான் வந்து நம்மளை கொஞ்சம் பிரேக் விட்டுட்டாரு, ஸோ என் கூட கொஞ்சம் ஓடி வாங்க, வேற வழி இல்லை, வேகமா தான் ஓட வேண்டியதா இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்ன சொல்லுது, வலது பக்கம் ஆண், இடது பக்கம் பெண். அப்ப பெண் எங்க இருக்கணும், இடது பக்கம் தான் இருக்கணும், ஏன்னா இந்த பக்கம் தான் குளிர்ச்சி. அப்ப இடது பக்கம் தான் ஒரு பெண் எப்பொழுதுமே ஆணின் இடது பக்கம் தான் இருக்கணும். அப்ப தாம்பத்தியம் இதற்கு என்ன நிலை அப்படின்னா, காலங்காலமாக இருக்கும் அதே பொசிஷன் தான், கீழே பெண் மேல ஆண், அதே பொசிஷன் தான். சரி, அது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா விந்தும் வெளியேறிடுது, இது ஒரு கேள்வி. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே வெளியேறாதுங்க. அது உள்ள போகிற வேகம் பல கிலோமீட்டர் வேகத்துல போகும். போகும் பொழுது கர்ப்பப்பை வாய் சின்னதா இருக்கிறதுனால சில உயிரணுக்கள் வெளியில வர்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு, வெளியில வர்றது உயிரணுன்னு யார் சொன்னது, வெளியில வர்றது யோனி திரவம். அவனோட உயிர் உறுப்பு வந்து உள்ள போறதுக்காக யோனில சில திரவம் சுரக்கும். அந்த திரவம் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு இடையூறும் இல்லாம வலி இல்லாம போகும். அந்த திரவம் தான் ஆசிட் அப்படிங்கிற திரவம், அந்த அமிலம், அதுதான் உயிரணு
எந்த உயிரணெல்லாம் சக்தி சக்தி இல்லையோ அந்த உயிரணிவை அழித்து விட்டு சக்தி உள்ள உயிரணுக்களை உள்ள அனுப்பும். அப்ப தாம்பத்தியம் முடிஞ்சோன்னா எனக்கு எல்லாமே வெளியில வந்துடுற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்துடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வராது, எல்லாம் உள்ள போயிருக்கும். ஏன்னா கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கனால உள்ள போயிருக்கும். அடுத்து எந்த நிலையில இருக்கலாம்னா, ஒரு 5 நிமிடம் நீங்க தாம்பத்தியத்தின் போது எந்த நிலையில இருந்தீங்களோ அதே நிலையில இருங்க. எழுந்திரிச்சா உடனே வந்துருமானா, உடனேல வராது. அந்த உணர்வு முடிஞ்ச உடனே கர்ப்பப்பை வாய் மூடிக்குங்க. கர்ப்பப்பை திறந்தே இருக்காது, மூடிச்சுன்னா அவ்வளவுதான், க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் திறக்காது, அது அடுத்த தாம்பத்தியத்தின் போது தான் திறக்கும். அதனால நீங்க ஒன்றும் நினைக்க வேணாம், அது எல்லாம் வெளியில வந்துருது அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இந்த நிலையிலேயே இருந்தாதான் எல்லாரும் சொல்றாங்களே, மருத்துவர்கள் சொல்றதோ மற்றவர்கள் சொல்றதோ விடுங்க, உங்களோட அறிவுக்கு கொண்டு வாங்க. தாம்பத்தியத்தின் போது கர்ப்பப்பை வாய் திறக்குதா, தாம்பத்தியம் முடிஞ்சனும் உயிரணுக்கள் உள்ள போய் உங்களுக்கு உணர்வு அடங்கணும். எந்த எப்ப எந்திரிக்கலாம், எப்ப உங்களுக்கு அந்த உணர்வு முடியுதோ அப்ப எந்திரிங்க. சிம்பிள், அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல உணர்வு முடிஞ்சாலும் எந்திரிங்க, 50 நிமிஷம் கழிச்சியாதான் எனக்கு உணர்வு முடியுதுனால அப்ப எந்திரிங்க. உணர்வு முடியும் பொழுது கர்ப்பப்பை வாய் மூடிடும், சரிங்களா? சிம்பிள். அடுத்தது வந்து குழந்தை பேருக்காக தான் இறைவன் ஆணையம் பண்ணி படிச்சிருக்காங்கிறத மறந்து முடிச்சிருங்க. நம்மளோட கர்ம வினை, போன ஜென்மத்தோட வினையில தான் நம்ம பிறந்திருக்கோம். இது நீங்களாக தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்லை பெற்றோர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி, இறைவன் முடிவால தான் நாம போன ஜென்மத்தோட வினையில தான் நாம வந்து சேர்த்திருக்கோம். இதையும் இறைவன் தான் சேர்த்து வச்சிருக்காரு. அதனால குழந்தை இல்லைன்னொன்னு கணவன் வந்து நீ எங்கு சாரி உயிரணு மற்ற உயிரணு வாங்கிக்கங்க. இதுல இன்ஃபெர்டிலிட்டியில ஒரு விஷயம் என்னன்னா, உயிரணு வந்து தரமா இல்ல, டொனேஷன், மத்தவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கிக்கங்க, தானமாக வாங்கி கொள்ளுங்கள். ஏங்க அப்படி தானமா வாங்கணும்? அடுத்தது பெண்ணுக்கு முட்டை சரியில்லை, அதனால உன்னோட முட்டை எல்லாமே கூ முட்டையாக இருக்குது, அதனால வெளியில இருந்து நல்ல பெண்ணுகிட்ட இருந்து நல்ல முட்டையை வாங்கிக்கலாம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி உருவாகுன்னா, பெர்னார்ட் சார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் அழகு கம்மி. அவரு வந்து ஒரு பெண் காதலிச்சாங்களாம், நான் ரொம்ப அழகா இருக்கேன், நீங்க கொஞ்சம் நீங்க அறிவா இருக்கிறீங்க, நாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டேன், நமக்கு பிறக்கிற குழந்தை உங்க அறிவுடனே என்னோட அழகுலையும் பிறக்கும்னாங்களாம். அப்ப பெர்னார்ட்ஸ் அவர்கள் சொன்னாங்களாம், பிறக்கிற குழந்தை ஒன்ன மாதிரி மக்கு மடசாம்பிராணியோட அறிவுலையும் ஏன் அழகுலையும் பிறந்துட்டா என்ன செய்யறதுனாங்களாம். அப்ப உள்ள உருவாக்கம்ங்கிறது நம்ம கிடையாது, அது உள்ள நடக்கிறது, அது இயல்பு இயற்கை இறை சம்மந்தப்பட்டது. நீங்க உங்களோட முட்டை சரியில்லைன்னு இன்னொரு முட்டையை யாரோ இன்னொரு பெண்ணுகிட்ட இருந்து வாங்குறீங்க, உங்க கணவரோட உயிரணுவோட சேர்த்து உள்ள அழிவு வச்சு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிறக்கிற குழந்தை உங்களை மாதிரி இருக்காது, ஏன்னா உங்க முட்டை இல்லை, உங்களோட பரம்பரையே இருக்காது. கணவரோட பரம்பரையிலே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா உள்ள உருவாகிறது எப்படி உருவாகுதுன்னு தெரியாது. அந்த முட்டை எந்த பெண்ணோட இதுல வந்துச்சோ அந்த மாதிரிதான் இருக்கும், அதே அந்த நிறம் அந்த குணம் எல்லாமே அதே மாதிரி இருக்கும், எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஒத்து போகாது. அப்படி ஒரு புள்ள தேவையா, அதுக்கு தத்தை எடுத்துட்டு போகலாமே. அடுத்தது கணவனுக்கு உயிரணு சரியில்லை, மத்த இடத்துல இருந்து வாங்கி கணவனோட உயிரணும் பெண்ணோட முட்டையும் சேர்த்து வைக்கிறோம். அப்பையும் அந்த உங்களோட குணத்திலையும் இல்லாம உங்க கணவரோட பரம்பரையும் இல்லாம தான் அது பிறக்கும். அப்படி பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை யார் மாதிரி இருக்கும், நல்ல ஒழுக்கத்தில் நல்ல நெறியில் வாழ்ந்த ஒரு தங்களோட எக்கு டொனேட்டோ இல்லை வந்து உயிரணு டொனேட் பண்ணால் ஓகே, அவங்க மாதிரி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நம்ம மாதிரி இல்லைனாலும் நல்ல பிள்ளைய வளருதுன்னு சொல்லலாம். அப்போ இப்படி ஒரு நிலையை நீங்கள் உருவாக்குவதற்கு அழகாக ஒரு குழந்தைய தத்தெடுங்க. இப்பயும் சொல்கிறேங்க, நான் நீங்கள் உங்களுக்கு மன வருத்தமாக இருந்தாலும் சரி, 15 வருட குழந்தை இல்லையா, 10 வருடம் இல்லையா, ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கோங்க. தத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தத்து எடுக்கிறது யாரோட குழந்தை தெரியுங்களா, அம்மா அப்பா இல்லாத இறைவனின் நேரடி பாதுகாப்புல இருக்க குழந்தை. அதை எடுத்து நீங்க வளர்த்துட்டீங்கன்னா இறைவன் உங்க மேல இன்னும் கருணை காமிச்சு அந்த குழந்தை மேல பாசம் காட்ட காட்ட உங்களுக்கு உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கே ஒரு குழந்தைய இறைவன் கொடுப்பார். இது மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு அந்த காலத்துல. குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தோம்னா நமக்கு ஒரு குழந்தைக்கு பிறக்கும், எப்படி பிறக்கும், உள்ள உணர்வு ஏற்படுது, மாற்றத்தை ஏற்படுத்துது, சரிங்களா? சோ தயவு செஞ்சு சொல்றேன், இந்த டொனேஷன் இங்க இருந்து வாங்குறது அங்க இருந்து வாங்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பீரியட் டைம்ல பிளட்டுக்கு கருப்பா இருக்கு, ப்ரௌனா இருக்கு, சிவப்பா இருக்கு, மஞ்சளா இருக்குது, வெள்ளையா இருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு, கர்ப்பப்பை பலமின்மை. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன், அதை செய்யுங்க சரியா போயிடும். சாக்லேட் சிஸ்டா இருந்தாலும் சரி, அதாவது ரத்த நீர்கட்டியா இருந்தாலும் சரி, இல்ல நீர்கட்டியா இருந்தாலும் ஒரே வைத்தியம் தாங்க. நீர்கட்டிக்கு நான் பல தடவை முன்னாடியே சொல்லிட்டேன், நீர்கட்டி வருவதற்கு காரணம் ஹார்மோன் மாற்றம், ஹார்மோன் இம்பேலன்ஸ், இதுதான். அந்த ஹார்மோன் அப்படிங்கிற
இயக்குநீரை சரிப்படுத்துவதற்கு எண்ணெய் குளியல், கீரை சாப்பிட்றது, முளைவிடக்கூடிய தானியங்கள் சாப்பிட்றது, இதுதான் மருந்து. வந்தது போகுமானா சாக்லேட் சிஸ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லைங்க, சிஸ்டம் மறந்துருங்க. இன்னும் மற்ற நூற்றுக்கணக்கான உயிர் முட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த முட்டைகள் தூண்டப்பட்டு வளரட்டும். எனக்கு கூட தான் சொன்னாங்க சிஸ்டர் இருக்குதுன்னு, எப்பயும் என்னோட செகண்ட் பேபி பிறந்த பொழுது ரெண்டு சிஸ்டர் இருக்குதுனாங்க, ரெண்டு ஓவரிலேயும் சிஸ்டர் இருக்குதுனாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணுக்கு இன்னைக்கு 15-16 வயசு ஆகுது, கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் மாதம் மாதம் மாத விளக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், சிஸ்டுங்கிறத மறந்துருங்க. ஒரு சிஸ்ட் மறந்துருங்க, மற்றது இருக்கு இல்லைங்க. எனக்கு மருத்துவத்தை போனேன், முட்டை வந்து 4-5 முட்டை நல்லா ஹெல்த்தியாக வளருதுங்கிறாங்க. வளரவே வளருது, நீங்கள் போடுற ஹார்மோன் ஊசினால தான் 4-5 முட்டை வளருது. மாதத்துக்கு ஒரு முட்டை தான் வளரணும், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பெண்ணின் வயிறு சிறியதாக காரணம், பெண்ணின் வயிறு இல்லை கர்ப்பப்பை சின்னது. கர்ப்பப்பை சின்னதாக இருந்தா என்ன, பெருசாக இருந்தேன்னா இந்த கர்ப்பப்பை வந்து இன்வெர்டடு இல்லைன்னா என்ன ரெட்ரிவெர்டடு எதை தான் சொல்கிறாங்க. கர்ப்பப்பை வந்து வளைஞ்சி இருக்குதா, என்னமோ ஒடுங்கி இருக்குதா, சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. கர்ப்பப்பை இருக்குது இல்லை, அங்கே இறைவன் இருக்கிறாருல, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஃபைப்ராய்டு எதனால் வருகிறது, எப்படி சரி செய்வது, வளராமல் தடுப்பது எப்படி, இதுக்கு வந்து சித்த மருத்துவம் இருக்குது. வளராமல் தடுக்கிறதுக்கு போகிறதுக்கும் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன ஃபைப்ராய்டு நீர்க்கட்டு, சாரி ரத்தக்கட்டி, கர்ப்பப்பையில் வருவது ஃபைப்ராய்டு ரத்தக்கட்டி சதைக்கட்டி, சினைப்பையில் வருவது சினைக்கட்டி சினை நீர்க்கட்டி, நீர்க்கட்டி பிசிஓடின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் பின்பற்றிட்டு இதுக்கு சில வைத்திய முறைகள் இருக்குது. எனக்கு நான் கடைசியில் என் தரேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா அனுப்பிடலாம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை பண்ணுங்கள், சரியாக போயிடும். நீர்த்தாரை பற்றி விவரமாக, நீர்த்தாரை பற்றி நான் முன்னாடி உங்கள்கிட்ட நான் சொன்னது தான், நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து சொன்னேன் அதுதான். ஐவிஎஃப் முறையில் கர்ப்பம் தருத்துள்ளேன், உங்கள் ஆலோசனைப்படி. அதன் பிறகு நான் எந்த ஒரு ஊசியும் மருந்தும் எடுத்துக்கொள்ளவில்லை, ஸ்கேனும் எடுத்துக்கொள்ளவில்லை. இது வந்து கருவுற்ற பெண்ணுன்னு நினைக்கிறேன், கருவுற்ற பெண்ணுக்கு அப்புறம் சொல்றேன். தாம்பத்தியம் முடிந்து பெண் சமநிலைப்படுத்துகிற தாம்பத்தியம். அடுத்து வந்து என்னன்னா, நான் வந்து வேலைக்கு போகலாமா, மாதவிளக்கு இந்த கருவுறுதலுக்காக காத்துட்டு இருக்கேன், வேலைக்கு போகலாமா, இந்த நாட்களில் நான் தாம்பத்தியம் வச்சதுக்கப்புறம் பப்பாளி அன்னாசி சாப்பிடலாமா. பப்பாளி அன்னாசி சாப்பிட்டு கரு கலையுதுன்னா எதுக்கு இத்தனை கரு கலைப்பு மையங்கள், யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஏன் அத்தனை பிள்ளைங்க பெற்றாங்க நம்மளோட முன்னோர்கள், ரெண்டு பப்பாளி தின்னுட்டு கருவை கலைச்சிட்டு போறது. கருவெல்லாம் கலையாதுங்க, சின்ன ஒரு கெமிக்கல் வயடி வயிற்றுல வலியை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். அந்த வலியை ஏற்படுத்தும் போது கர்ப்பப்பை பலம் இல்லைன்னா கரு கலைஞ்சிடாது. யாரோ லட்சத்துல ஒருத்தங்களுக்கு இருக்கும். அதனால அன்னாசி பப்பாளி உங்க கருவை கலைக்கும்னா 100% கிடையாது. அடுத்து நான் பிளான் பண்றேன் வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போறதுக்கும் கரு உருவாகிறதுக்கு என்னங்க சம்மந்தம். நிறைய பேர் இதே போலப்பா வேலையை விட்டுட்டு நான் கரு உருவாக்குறேன்னு பெண்கள் வீட்டுல இருக்கிறது. ஏங்க அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வேலையே செய்யல, யார் வீட்டு வண்டிக்கு என்ன வேலை செய்யறீங்க. ஏங்க பஸ்ல, அது ஐடி கம்பெனில வேலை பாக்குற பெண்களுக்கு இங்க இருந்து பஸ்ல கூட்டு போய் ஏசி ரூம்ல உட்கார வச்சு கம்ப்யூட்டர் முன்னாடி இப்படியே அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க, இது ஒரு வேலையா? வீட்டுல வந்தோன்னா சட்னி அரைக்க மிக்ஸி, இது அரைக்கிறதுக்கு கிரைண்டரு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பத்தாததுக்கு மெஷினு, இல்லைன்னா யாரேன்னு நம்மளை போன்ற ஒரு பெண்களை வேலைக்கு வச்சிடறது, இதெல்லாம் ஒரு வேலையாங்க. அடுப்பு ஊதல, கீழே குனிச்சு துணி துவைக்கல, பாத்திரம் தேய்க்கல, எதுவுமே இல்லாம வேலைங்க வேண்டியது. வேலைக்கும் கருவுறுதலுக்கு சம்மந்தம் இல்லைங்க. தயவு செஞ்சு நீங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை பாருங்க, இறைவன் அவர் வேலையை பார்ப்பாரு. வேலைக்கு போறேன்னு உட்காந்துட்டு இதே குழப்பா நான் வந்து ஒரு குழந்தை பெத்தவனை தான் போவேன், குழந்தை பெத்தவனை தான் போவேன்ட்டு உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் அப்படியே இருக்க வேண்டியதுதான். 18-14 நாட்கள் பெண்கள் கடினமான வேலை. எங்க கரு உருவாச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், இல்ல இந்த மாசம் நான் பிளான் பண்ணிருக்கேன். நீ பிளான் பண்ண, இறைவன் பிளான் பண்ண வேணாமா? ஏங்க நீங்க பிளான் பண்றீங்க, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தேன், காத்தே இருக்க வேணாம். உங்க புலப்ப பாருங்க, நான் இன்னைக்கு வந்து டேட்டு, நான் இந்த டேட்ல வந்து நான் இன்னைக்கு தாம்பத்தியம் மேற்கொள்ளணும், மேற்கொண்டா கரு உருவா எல்லாம் உள்ள போன மாதிரி தான் இருக்கு. அதனால நான் இருக்கேன், இந்த இன்னொரு 10 நாள் நான் அன்னாசி சாப்பிட மாட்டேன், பப்பாளி சாப்பிட மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், படுத்தே இருப்பேன், சாப்பிடவே படுத்தே இருப்பேன். எங்க கர்ப்பப்பை எங்க இருக்குதுங்க, மேலாவில் இருக்கா, இடுப்பு எலும்புக்குள்ள பொதிஞ்சு இருக்குது. கடினமான வேலை செஞ்சாலும் கரு கலையாது, புரிஞ்சுக்காங்க. அப்ப வேலை செஞ்சு கரு கலையுதுன்னா அந்த அளவுக்கு உங்க கருப்பப்பைய பலம் இல்லாம வச்சிருக்கீங்க. நம்ம சொன்ன விஷயங்கள் பஞ்சபூதத்தை சரி பண்ணுங்க, சரியாகும். தாம்பத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு அடுத்த நாள் நீர் வெளியேறது இயல்பு தான். ஏன்னா அந்த தேவையில்லாத உயிரணுக்கள், அழிந்த உயிரணுக்கள் வெளியேறுது.
மாத விளக்காகி பதினெட்டு அழகின் உறவு கொள்ளாமா சொல்லிட்டார். தாம்பத்தியம் எப்ப மேற்கொள்ளணும் இன்னும் திரும்ப சொல்றேன், டேட்டை வச்சு தாம்பத்தியம் கொண்டீங்கன்னா டேட் தள்ளிக்கிட்டே தான் போகும். டேட்டுக்கும் தாம்பத்தியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. எப்போ தோணுதோ இருங்க, இனிமேட்டுக்கு அந்த வேலையை விட்டுருங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்களே இந்த தேதியில் இருங்க, இந்த நாளில் இருங்க, அதையெல்லாம் விட்டுருங்க. தினமும் தாம்பத்தியம் மேற்கொள்வதனால் உடல் நலம் பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காது. மனம் ஒற்று மன உணர்வோடு அன்பு உணர்வோடு தாம்பத்தியம் மேற்கொண்டாலும் மேற்கொள்ளலாம். ஆனால் வேற ஒரு கட்டாயத்தின் பேரில் தாம்பத்தியம் மேற்கொண்டால் உடல் என்ன மனமும் கெட்டு போகும், வாழ்க்கையும் கெட்டு போகும். அதாவது ஆணுக்கு ஒரு கணவனுக்கு மனைவி அருகில் வரும்பொழுது எல்லாமே உணர்வு வயப்படுகிறார், இது சரியா? அதாவது எழுச்சி ஏற்படுகிறது, இது சரியா? அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, அப்படி தேவையில்லை. அன்பால மட்டும்தான் உணர்ச்சி அந்த எழுச்சி இருக்கணுமே தவிர, உணர்ச்சியால எழுச்சி இருந்துச்சுன்னா சீக்கிரம் உங்களோட உயிரணுக்கள் வேஸ்ட் ஆகி நீங்க உடல் நலக்குறைவுக்கு ஆளாகுவீங்க. விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்வாங்க. புரிஞ்சுக்கங்க, இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே இறைவன் விந்துங்கிற ஒன்றை கொடுக்கலங்க, அது வேற ஒரு விஷயம். இப்போ சொன்ன மாதிரி அன்பால் கட்டுப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இப்படி உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் மூச்சு பயிற்சி, அடுத்து இந்த தந்திராவளியில் தாம்பத்தியம் இதெல்லாம் படிக்கும் பொழுது பெண்ணை புரிஞ்சுக்குவீங்க, உங்களோட உண்மைத்தன்மையும் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி நிலையில் இருக்கவங்க மெடிடேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நிறைய பேர் டிஎன்சி அம்மா ஏன் நிறைய பேருக்கு டிஎன்சி செய்த பிறகு குழந்தை பேர் தள்ளி போகிறது? ஆக்சுவலாக மருத்துவர்கள் சொல்லுது டிஎன்சி டைலட்டேஷன் அண்ட் கியூரேஜ்னு சொல்கிற டிஎன்சி பண்ணுனா குழந்தை உருவாகும்னு சொல்கிறாங்க. டிஎன்சிங்கிறது என்ன? கர்ப்ப பையன் சுரண்டுறது, சுத்தம் பண்ணுறது. அதை ஒரு உள்ள வந்து ஒரு உபகரணத்தை விட்டு சுரண்டுனா குழந்தை பேர் இருக்கா, அங்கே சுரண்டி எடுக்கிறது கழிவுகள் அங்கே இருக்குது, அங்கே என்ன இருக்குது? இதை இயற்கையாக செய்கிறது மலைவேம்புங்க, உள்ள புழுக்கள் தொற்றுகள் கிருமிகள் எது இருந்தாலும் தயவு செஞ்சு டிஎன்சி எப்பொழுதும் பண்ணாதீங்க. அதுவும் அபாஷன் ஆனோன்னே டிஎன்சி பண்ணுறீங்கவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லை உள்ள அசடு இருந்தால் பிரச்சனை ஆகும், அசடு இருந்தால் ஒன்றும் ஆகாது. கண்ணில் போன தூசியை வெளியேறும் பொழுது உள்ள குழந்தையோட மிச்ச எச்சம் இருந்தாலும் உடம்பு வெளியே தள்ளுற தக்கம் பக்குவம் இருக்குது, அது கரிஞ்சீரகம் சாப்பிட்டாலே வெளியில் வந்துடும். டிஎன்சி பண்ணாதீங்க. டிஎன்சி பண்ணுனா சீக்கிரம் குழந்தை உருவாகணும் தான் சொல்லுவாங்க, தள்ளியெல்லாம் போகாது. இது மருத்துவர் சொல்கிறாங்க, ஆனால் டிஎன்சிக்கும் குழந்தை பேருக்கும் சம்மந்தம் இல்லை. சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க, அது எல்லாம் ஜென்ரலான விஷயம். நாம் வந்து கருவுறுதல் பற்றி பேசுகிறோம். நான் வந்து கருவுறுதல் தொடர்பாக தான் கேள்வி கேட்க சொன்னேன், பல கேள்வி மற்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க. உட்கார்ந்துருக்கவங்க எடுத்து எடுத்து வைக்க, ஐயோ இந்த கேள்வி எல்லாம் ஒமிட் பண்ணுறாங்களே ஒமிட் பண்ணுறாங்களேன்னு பக்கு பக்குன்னு இருக்குது இல்லைங்களா? கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. ஹீமோக்ளோபின் கால்சியம் அயன் பற்றாக்குறையினால் பாதிப்பு ஏற்படுமா? சுகரை தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது எப்படி அம்மா? இதனால் குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுமா, வளர்ச்சி குறையுமா? இது வந்து குழந்தை பேர் பற்றின கேள்வி. முகத்திற்கு முடி வளர்வதற்கோ தவிர்க்கணும், கரெக்ட். ஹிருட்டிசம், முகத்தில் முடி வளர்வது, தாடி வளர்வது, இது எல்லாம் ஹார்மோன், அதாவது ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆண்ட்ரோஜன், இந்த மாதிரி எல்லா ஹார்மோனும் உடம்புல இருக்கும். நம்ம உடம்புலையும் ஆண் தன்மைக்குரிய ஆண்ட்ரோஜன் இருக்குது, ஆனால் அது வந்து அதிகம் வேலை செய்யாது. எப்போ வந்து அதிகமாக வேலை செய்தோ நமக்கு ஆண் தன்மை வந்து முடி வளர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹிருட்டிசம் அப்படிங்கிற ஆண் தன்மை வராமல் இருக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம சொன்ன ஹார்மோனுக்கு என்ன சரி செய்ய சொன்னோமோ அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும். அதிகபட்சம் எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது மூணு குழந்தை பெற்றுக்கங்க, அதிகபட்சம் 30 குழந்தை பெற்றுக்கங்க. மூணு குழந்தை கண்டிப்பாக இருக்கணுங்க. குழந்தைக்கு சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா இதெல்லாம் இருக்கணும் நாளைக்கு உங்கள் பேர பிள்ளைகளுக்கு. ஆனால் அது ஒத்த குழந்தையை வச்சுருக்கவங்களா அனாத குழந்தைகளை அனாதை சமுதாயத்தை உருவாக்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் நோ அண்ணன், நோ அக்கா, நோ சித்தப்பா, நோ பெரியப்பா, ஒன்றுமே இல்லை. அந்த உறவு முறைகள்லாம்
பேப்பர்ல எழுதி தான் பார்க்கணும், நேர்ல பார்க்கவே முடியாது உங்க பேர குழந்தைகளுக்கு. இருவரும் ஒன்று கூறினும் எனக்கு தாம்பத்தியத்துல விருப்பமே இல்லை, ஆணுக்கும் விருப்பம் இல்லை பெண்ணுக்கும் விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு தந்திராவளிகள் தாம்பத்தியம் நீங்க வகுப்பு நடக்குது, அது கொஞ்சம் வந்துட்டு போங்க. இந்த தந்திராவளிகள் தாம்பத்தியம் புத்தகம் படிங்க, கண்டிப்பாக ஆர்வம் வரும். முதல்ல அன்பு செலுத்தினாலே ஆர்வம் வருங்க, அன்பு இல்லாததான் காரணம். தைராய்டு, தைராய்டு பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, தைராய்டுங்கிறது இங்க இருக்கிறது, இது நாலு ஜதை உள்ளது, பாரா தைராய்டு தைராய்டு. இதுக்கு எண்ணெய் குளியல் முக்கியம். காலையில நல்லெண்ணெய் தடவிட்டு சுக்கு போட்டு சூடு பண்ண எண்ணெயை தொண்டையில தடவிட்டு காலையில சூரிய உதயம் வரும் பொழுது நிக்கணும், சூரியன் மறையும் பொழுது கொஞ்ச நேரம் நிக்கணும். அடுத்தது சித்த மருத்துவத்துல அன்னப்பவழ செந்தூரம்னு கிடைக்குது, அது வாங்கிட்டு வந்து சாப்பிடணும், தைராய்டு சரியாகும். அதிமதுரம் டெய்லி நைட்டு, சாரி திரிப்பலா சுரணம் டெய்லி நைட்டு அரை ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும். காலையில திரி கடுகம் சாப்பிடணும், சரியா போயிடும். இரட்டை குழந்தை உருவாவது எப்படி? எஸ், அது எல்லாமே இங்க வீடியோ இருக்கு. அடுத்த பகுதியில நமக்கு நேரம் இருந்தா சொல்றேன். ரொம்ப அற்புதமான விஷயம், குழந்தை இல்லா தம்பதிக்கு இதில் வந்து குழந்தை பிறந்து எவ்வளவு வருடம் குழந்தை அடுத்த குழந்தைக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னா, 2 வருடம் ஆரோக்கியமானதுங்க குறைஞ்சது. ஏன்னா அப்போதான் அந்த குழந்தையும் முதல் பிறந்த குழந்தையும் நம்ம நல்லா கவனிக்க முடியும், வயிற்றில் இருக்க குழந்தையும் கவனிக்க முடியும். குறைஞ்சது 2 வருடம் இருக்கிறது நல்லது. தும்மல் இருமல் வந்தா சிறுநீர் வடுவது ஏன் அப்படின்னா, கர்ப்பப்பை பலம் இல்லாம, கர்ப்பப்பை பக்கத்துல இருக்க சிறுநீரகப்பை, அதாவது சிறுநீரகப்பை சிறுநீரகம் மலக்குடல் கர்ப்பப்பை இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது இருக்கு. அதுவும் 2 குழந்தை 3 குழந்தை சுகப்பிரசவம் நடந்த பெண்களுக்கு இது போல சிறுநீர் வரும். அது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம், பிரசவங்கிற வீடியோல பார்க்கலாம். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னோட வீடியோவில் இருக்க இருமுனா தும்முனா யூரின் வர்றதுக்கு யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் அதுக்கு என்ன செய்யறதுன்னு எக்ஸசைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், அதை பின்பற்றுங்க. இதுக்கு எக்ஸசைஸ் ஒன்று தான் தீர்வு, வேற எதுவுமே இல்லை. நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்புறம் தாம்பத்தியம்ங்கிறது கண்டிப்பாக இரவில் மட்டும்தான் நடக்கணும், பகலில் கூடாது. காரணம் என்னன்னா, தாம்பத்தியம்ங்கிறது குளிர்ச்சி சம்மந்தப்பட்டது, அதை பகல்ல செய்யக்கூடாது. பகல்ல எப்படி தூங்கக்கூடாதோ அதே போல பகல்லையும் தாம்பத்தியம் கூடாது. எனக்கு 2வது என் கற்பையில் 2D 3D ஸ்கேன் எனது உள்ளவர்களுக்கு உள்ளது நோய் இல்லை. இதில் வந்து சில கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கம்மா, எந்த கேள்விக்கு பதில் சொல்லையோ வாட்ஸ்அப்பில் கேளுங்க. எண்டோமெட்ரியாசிஸ் அடினோமைசிஸ் இது எல்லாமே முதல்ல மாதவிடாய் பஞ்ச தூக்கி போட்டுடணும், இதுக்கு சித்த மருத்துவத்திலே மருந்து இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் அனுப்பிடுறேன். ஃபெலோபியன் டியூப் இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷன்ங்கிறது எப்படி வந்துச்சு, இன்ஃபெக்ஷன் நீங்க எடுத்த மருந்து மாத்திரையினால வந்துச்சு, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் அனுப்ப போற டிரைவ் லிங்க்ல உள்ளதை பின்பற்றுங்க, கண்டிப்பா சரியாகும். நீரிழிவு இருக்கும் பொழுது கருவுற்றால் இதை தொடரலாமா? எஸ், அது ஒரு பெரிய இஷ்யூ. என்ன அப்படின்னா, நீரிழிவை முதல்ல சரி பண்ணிக்கோங்க. ஹீலர் பாஸ்கர் அவர்களோட 5 நாள் வீடியோஸ் பார்த்து ஒரு 3 மாசம் தொடர்ந்து பின்பற்றுங்க. நீரிழிவுனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆரோக்கியமான முறையில் கருவுற்று உங்களோட குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். 12 வருடம் கழித்து கருத்துள்ள 45 முடிவடைந்து விட்டன. அதான் இவங்களுக்கு சுகர் இருக்காது, இப்ப வந்து சுகர் இருக்குது, கருவுற்று இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. நீரிழிவு கர்ப்பகால நீரிழிவுன்னு ஒரு பதிவு வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அனுப்பி விடுறேன். பிசிஓடி பிரச்சனைக்கு இயற்கை மருத்துவம், இன்ன வரைக்கும் நான் பேசினது எல்லாமே இயற்கை மருத்துவம் தான். மாதவிளக்கு நாளில் ரத்தப்போக்கு கம்மியா இருப்பதற்கு காரணம் சிம்பிள், அதே தான், இரும்புச்சத்து குறைபாடு. அடுத்து எண்டோமெட்ரியம் திக்காகல, அதுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றுங்க.
அதிகமான ரத்தப்போக்கு இருந்தாலும் அதுக்கும் காரணம் என்னன்னா மாதவிலக்கு நேரத்துல ஏழு நாளைக்கு மேல ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் கர்ப்பப்பை அதிகமாக ஆக்சிஜனை செலவு எழுத்துக்குது. ஆக்சிஜன் எதை கொடுக்குது? ஹீமோக்ளோபின் கொடுக்குது. அதனால ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணி ஹார்மோனை சரி பண்ணணும்னா அதிகமான உதிரப்போக்கும் சரியாகும். உடம்பில் தண்ணி படும்போது ஏன் சிறுநீர் வருகிறது? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, உடம்பு குளிர்ச்சியான உடம்புல இருக்க கழிவுகளை தான் முதல்ல அற்றும். உடம்புல மூணே கழிவு தான் இருக்கு. என்ன கழிவு? மூணு வழியாக தான் வெளியேறும். ஒண்ணு தோல் வழியாக, இன்னொன்னு சிறுநீர் வழியாக, இன்னொன்னு மலத்தின் வழியாக. உடம்புல தண்ணி பட்டோன்னு தோல் வழியாக வெளியேறும், அது நமக்கு தெரியாது. அதுக்குதான் உதாரணம் சொன்னேன், வெயில் காலத்துல குளிச்சு முடிச்சோன்னா பாத்ரூம் ஏன் சூடா இருக்குதுன்னு. நீங்க உள்வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தைராய்டு டேப்லெட் எடுக்கலாமா? அது கூடாதுங்கிறதுக்கு தான் இப்ப வைத்தியம் நான் சொல்லியிருக்கேன். கர்ப்பப்பை அடைப்புக்கு எண்டோஸ்கோபி, கர்ப்பப்பை அடைப்புக்கு ஹிஸ்டோஸ்கோபி செய்யலாமா? அப்படின்னா ஏன் அடைச்சிக்கிச்சு? கொத்தனார் வேலை செய்யாது, வீடு கட்டையில போய் நின்றுட்டு ஏதேன்னு கண்ணில் வச்சு அடைச்சிக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு விட்டுட்டு அதை விட்ட வேண்டும். மருத்துவரம் நீங்க தயவு செஞ்சு, நவீன மருத்துவரா நீங்க ஆண்டவனா நினைக்கிற வரைக்கும் எந்த ஆண்டவனும் உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. திருமணத்துக்கு முன்னாடி மாதவிலக்கு சரியா இருந்துச்சு, அப்புறம் ஆனவன மாதவிலக்கு இரெகுலர் ஆயிடுச்சு, முறையற்று போயிடுச்சு. ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கங்க, திருமணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, மா இந்த தாம்பத்தியம்ங்கிறது உணர்வு சம்பந்தப்பட்டது, ஹார்மோன் சம்பந்தப்பட்டது. அதுவும் திருமணமா இது கருவுற்ற பெண்ணுக்கு தாம்பத்தியம் கொள்ள கொள்ள நிறைய, அதாவது அன்பாக தாம்பத்தியம் மேற்கொள்ளும் பொழுது நிறைய உணவு மாற்றங்கள் ஏற்பட்டு ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டு சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும். இது உண்மை. அந்த விதத்துல உங்களுக்கு திருமணம் ஆனோட இந்த மாதிரி முறையற்ற மாதங்களுக்கு ஏன் வருதுன்னா ஹார்மோன் மாறுது, ஹார்மோன் அடுத்து சூடு மாறுது. உங்களோட உடல் சூடு மட்டும்தான் உங்களுக்குள்ள இருந்துச்சு, இப்ப ஒரு ஆணோட உடல் சூடும் சூடும் நீங்க சேர்ந்து வாங்கிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உள்ள உயிரணுக்கள் வழியா சூடு பரவுது, அதனால இந்த மாற்றம் ஏற்படும். நம்ம சொன்ன விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றும் பொழுது உங்களுக்கு முறையான மாதவிலக்கு சரி வந்துடும். அதாவது என்ன அப்படின்னா பிறப்புறுப்பு மா இந்த தாம்பத்தியம் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை முறை வச்சுக்கணும், அத்தனை முறை வச்சுக்கணும்னு சொன்னதுல தாம்பத்தியம் அதிகமாக மேற்கொள்ளும் பொழுது பிறப்புறுப்புல வந்து அதிகமாக எரிச்சல், அடுத்து ஒரு கடினத்தன்மை ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் முதல் விஷயம் நாப்கினை நீங்க தூக்கி போடணும். இது முடிச்சுட்டு போவேல யாருமே நாப்கின் பயன்படுத்த கூடாது, துணி பயன்படுத்திக்கங்க. சிம்பிள், அவ்வளவுதான் நான் சொல்றேன். நாப்கினை தூக்கி போட்டு அடுத்து கணக்கு வச்சுட்டு தாம்பத்தியம் எல்லாரும் வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். இப்ப இந்த வரைக்கும் சொன்னதுதான் உங்களுக்கு, இந்த சகோதரி கேட்டிருக்காங்க எனக்கு இங்க வலி இருக்கு அங்க வலி இருக்கணும், இது எல்லாமே இயற்கை வாழ்வியல் முறைகளை பின்பற்றிட்டு பத்த கோணாசனம் பட்டர்ஃபிளை ஆசனம் செய்யணும். என்னோட வீடியோல கர்ப்பப்பை இறக்கத்துக்கு பல பயிற்சிகள் சொல்லியிருக்கேன், அந்த பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். சில நாட்களுக்கு உங்களுக்கு உள்ள அந்த சகோதரி கேட்டது திரவம் வந்து நல்லா வெளியேறணும், அந்த வெஜைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற யோனி திரவம் வந்து தாம்பத்தியம் மேற்கொண்டால் கண்டிப்பா அந்த தாம்பத்தியம் ரொம்ப சுகமா இருக்கும், எரிச்சல் இருக்காது. மகிழ்ச்சி, இவ்வளவுதான் கேள்வின்னு நினைக்கிறேன். இந்த கருவுறுதல் தொடர்பாக நம்ம அடுத்தது கருவுறுதல், கருவுறுதல் முடிச்சிட்டோம், கர்ப்பகாலம் மற்றும் சுகப்பிரசவத்திற்கு என்ன செய்வது அப்படின்னு பார்க்கலாம்.